ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறோன்னா, ஆன்மீக குறிப்பு. வீட்டு வாசல் இப்படி தான் இருக்கணுங்க. பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு வாசல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருப்பீங்க, அலங்காரம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற வழிமுறையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு வாசல் ரொம்ப மங்களகரமாக அழகாகவும் இருக்கும், தெய்வ கலாட்சமாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் என்னென்ன வழிமுறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாங்கிறத இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீட்டு வாசலை கூட்டி பெருக்கி தண்ணி தெளிப்பீங்க. அந்த தண்ணி தெளிக்கும் போது அந்த தண்ணியோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்புக்கல்லும் சேர்த்து நீங்கள் தெளிக்கலாம். அதில் கூடவும் கொஞ்சம் பன்னீரும் கலந்துக்கங்க. வீட்டு வாசலே வந்து ரொம்ப மணமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பச்சரிசி மாவு கோலம் போடணும். பச்சரிசி மாவு கோலம் போடும்போது அந்த பச்சரிசியை எறும்பு உணவாக எடுத்து சாப்பிடும். ஸோ ஒரு உயிரினத்துக்கு நீங்கள் வந்து உணவு கொடுத்த மாதிரி அது அர்த்தங்க. அடுத்ததாக, வாசக்காலில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க. மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது மஞ்சளில் நீங்கள் கூட கொஞ்சம் சந்தனம் பன்னீர் கலந்து வைக்கும்போது வாசல் வெளியோ வெளிப்புறமோ உள்புறமோ ரொம்ப மணமாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மாயிலை தோரணம். மாயிலை தோரணம் வந்து பார்க்கவே உங்களுக்கு பசுமையான ஒரு இதை கொடுக்கும். எப்போவுமே பச்சை இலைகள் வந்து அது தன்னை சுற்றி இருக்க காற்றை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அடுத்ததாக வந்து ரொம்ப சுத்தமானதாக காற்றாகவும் இருக்கும். அந்த மாயிலைக்கு அந்த மாதிரி ஒரு மகத்துவம் இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து மாயிலை தோரணம் வீட்டில் கட்டி வச்சுருந்தாங்க. காற்று அது வழியாக வரும்போது காற்று ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சுத்தமான ஒரு காற்றாகவும் இருக்கும். அடுத்ததாக வந்து வேப்பிலை தோரணம். வேப்பிலை கொத்தாவும் நீங்கள் கட்டலாம், தோரணமாகவும் கட்டலாம். உங்களுக்கே தெரியும் வேப்பிலையில் எவ்வளோ ஒரு மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வேப்பிலையை நீங்கள் கட்டும்போது அந்த வேப்பிலையிலேருந்து வரக்கூடிய காற்று வந்து ரொம்ப நோய் கிருமிகள் அற்றதாக இருந்துச்சு. அதனால் வேப்பிலையை கட்ட மறக்காதீங்க. அடுத்ததாக, நீங்கள் வாசலுக்கு பூ மாலை வாங்கி கூட போடலாம். அது மல்லிப்பூவோ இல்லை சாமந்தி பூவோ, அதை வந்து மாலையாக கட்டி கூட நீங்கள் உங்கள் வாசலில் போடலாம். இல்லை கோயிலில் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது கொடுக்குற மாலையை கூட நீங்கள் வாசலில் போடலாம். அது வந்து உங்களுக்கு கவசமாக இருக்கும். அடுத்ததாக வந்து, வாசலுக்கு வெளியில் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கலாம். அது அகல் விளக்காக இருக்கட்டும் இல்லை குத்து விளக்காக இருக்கட்டும், அந்த விளக்கோட ஒளி வந்து நமக்கு அது பஞ்சபூத தத்துவத்தை விளக்குது. அதனால் நீங்கள் வாசலுக்கு வெளியில் வந்து ஒரு விளக்கேற்றி வைங்க. அடுத்ததாக வந்து ஆகாச கருடன் கிழங்கு. ஆகாச கருடன் கிழங்கு நீங்கள் வந்து பல பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆகாச கருடன் கிழங்கு வந்து வீட்டு வாசலில் கயிறு மூலியமாக கட்டி வைக்கிறதுனால அது நம்ம வீட்டை சுற்றி உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி அது வளருங்க. நீங்கள் லைட்டாக அதில் தண்ணியும் தெளித்து விட்டிங்கன்னா அது துளிர்க்கும். அப்போனா உங்கள் வீட்டில் உள்ள ஈரப்பதம்லாம் உறிஞ்சப்பட்டுச்சுன்னா நோய் கிருமிகள் அங்கே உற்பத்தி ஆகாது, நோய் கிருமிகள் அற்ற காற்றா வந்து உங்களுக்கு இருக்கும். அதுதான் ஆகாச கருடன் கிழங்கோட சிறப்பு. ஆகாச கருடன் கிழங்கும் நீங்கள் வாங்கி கட்ட மறக்காதீங்க. அடுத்ததாக, இந்த ஆகாச கருடன் கிழங்கு இருக்கிற இடத்தாண்ட விஷ ஜந்துக்கள் பூச்சிகள்லாம் கூட வந்து உள்ளே வராது. அடுத்ததாக படிகாரக்கல். படிகாரக்கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. படிகாரம் வந்து பொதுவாக வந்து ஜென்ஸை ஷேவ் பண்ணும்போது அந்த ஸ்கின்ல அப்ளை பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த படிகாரக்கல்ல ஒரு கருப்பு நூலில் வந்து கட்டி நம்ம வாசலில் கட்டி வைக்கும்போது படிகாரமும் வந்து காற்றுல உள்ள கிருமிகளெல்லாம் உறிஞ்சக்கூடியது, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் உறிஞ்சக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அப்படி உரியும் போது அந்த படிகாரக்கல் வந்து கரையும். கரைஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை புதுசாக மாற்றிடுங்க. ஸோ படிகாரக்கல்லும் நீங்கள் வீட்டு வாசலில் கட்டலாம். அடுத்ததாக வந்து லெமன் வித் சில்லிஸ். இப்போ க்ரீன் சில்லிஸ் வந்து 5 இல்லைனா 7 எண்ணிக்கையில் எடுத்து லெமனில் வந்து நீங்கள் கட்டி தொங்க விடலாம். அதோடு சேர்ந்து ஒரு கருப்பு கறித்துண்டும் வச்சு நீங்கள் கட்டலாம் திஷ்டிக்காக. இல்லைனா நீங்கள் அந்த லெமன் சில்லிஸோட மருதாணி கட்டை வெள்ளருக்கு குச்சியை கூட வந்து நீங்கள் வச்சு கட்டலாம். வெள்ளருக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எருக்கம் வந்து எப்போவுமே 2 வகையாக இருக்கும். நீல கலரு வந்து ராமர் எருக்கு, வெள்ளை கலர் பூக்கிறது வந்து வெள்ளருக்கு. அந்த வெள்ளருக்கு கட்டையும் அதே தாங்க, சூரிய வெளிச்சத்தில் உள்ள காணல் நீரை உறிஞ்சி வளரக்கூடிய செடி. ஸோ அந்த குச்சை நீங்கள் வந்து வாசப்படியில் கட்டும் போதும் காற்றுல உள்ள ஈரப்பதத்தை வந்து அது உறிஞ்சிக்குது. அதனால் உங்களுக்கு காற்று சுத்தமாக இருக்குது, நோய் கிருமிகள் அற்றதாக இருக்குது. அடுத்து நீங்கள் லெமனை கட் பண்ணி 2 சைடு என்ட்ரன்ஸ்லேயும் வைக்கலாங்க. குங்குமம் தடவி லெமனும் வந்து உங்களுக்கு தெரியும், லெமனோட ஸ்மெல் வந்து நோய் கிருமிகளை வந்து அழிக்கக்கூடியது. அதனால் லெமனை கட் பண்ணி 2 சைடு என்ட்ரன்ஸில் வைங்க குங்குமம் தடவி. அடுத்து நீங்கள் படிகாரம் கல்லோட சேர்ந்து சங்கு கட்டின மாதிரி ஒரு நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும், அதை கூட நீங்கள் வாங்கி கட்டலாம். சங்குலேருந்து ஒரு ஒலி உண்டாயிட்டே இருக்குங்க. கடல்லேருந்து வர பொருள் ஒரு மாதிரி கடல் அலை ஓசை கேட்குற சவுண்டு வந்து நம்ம வீடு முழுக்க பரவும். வீட்டில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் அதை நீக்கிடும். படிகாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காற்றுல உள்ள
கிருமிகள் ஈரப்பதத்தை உறிஞ்சி அதை கரையக்கூடியது, அதனால் அதையும் வாங்கி கட்டுங்க. அடுத்ததாக நீங்கள் திருஷ்டி பொம்மை கூட வச்சுக்கலாங்க. திருஷ்டி பொம்மை வந்து பொதுவாக வீட்டு மெயின் கேட்டு வெளியில், மெயின் டோர் இல்லாமல் கேட்டுக்கிட்ட வந்து நீங்கள் இந்த திருஷ்டி பொம்மை வந்து கட்டிக்கலாம். அது என்னென்னா, வீட்டுக்கு வரவங்களோட கண் திருஷ்டியை வந்து டைவெர்ட் பண்ணுறது, கண் திருஷ்டியை போக்கக்கூடியது, அதனால் திருஷ்டி பொம்மையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக இப்போ வந்து நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கிதுங்க, சின்ன திருஷ்டி பொம்மையோட சங்கு இருக்க மாதிரி, அது கூட வந்து நீங்கள் உங்கள் வீட்டு மெயின் டோர் கேட்டு வெளியில் அங்கே வந்து நீங்கள் கட்டிக்கலாம். அடுத்து காப்பர் சன் சங்கோட சேர்ந்து கூட வருதுங்க. பொதுவாக வந்து காப்பர் சன் வந்து நிறைய பேர் வீடு, அவங்க வீட்டு வாசப்படி எந்த பக்கமாக ஓப்பனாக இருக்குது, கிழக்கு பார்த்த வாசப்படியா மேற்க பார்த்து வாசப்படியாங்கிறத பொறுத்துங்க. சில பேருக்கு மேற்க பார்த்து வடக்க பார்த்து இருக்க வாசப்படியெல்லாம் அவங்க கிழக்கு பக்கத்தில் இந்த காப்பர் சன்னை வந்து ஹேங் பண்ணி வைக்கலாம், இல்லை வீட்டு வாசப்படியிலையும் ஹேங் பண்ணி வைக்கலாம். அது வந்து உங்களுக்கு சூரியன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ்லாம் வந்து அது அப்சர்வ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து தரும், அது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து வந்து கற்றாழை. கற்றாழை வந்து சில பேர் வந்து தலைகீழ கட்டி தொங்க வச்சுருப்பாங்க, அது விஷ ஜந்துக்கள் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காகவும், ஏன்னா கற்றாழை இருக்கிற இடத்துலையும் அதோடய ஸ்மெல்லுக்கு விஷ ஜந்துக்கள் வராது. அடுத்ததாக அதுவும் காற்றுல உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி வளரக்கூடியது, அதனால் காற்றுல உள்ள ஈரப்பதம்லாம் உறிஞ்சப்படுது, நோய் கிருமிகளும் வெளியேறப்படுது. அடுத்ததாக நீங்கள் வந்து கோமதி சக்கரம். கோமதி சக்கரம் வந்து கடையில் கிடைக்கிது, அந்த கோமதி சக்கரம் வாங்கி நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 9 எண்ணிக்கையில் 11 எண்ணிக்கையில் ஒரு சிகப்பு துணியில் வந்து அதை வந்து மூட்டையாக கட்டி உங்களோட வாசப்படியில் வலது கை பக்கம் நீங்கள் வந்து அந்த கோமதி சக்கரம் வந்து மூட்டையை வந்து கட்டுங்க. உங்களுக்கு எந்த எப்பேற்பட்ட தோஷமோ இல்லை எப்பேற்பட்ட கண் திருஷ்டியோ வந்து அந்த அதுவும் கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருள், அது நம்ம சுற்றி இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை வந்து உறிஞ்சக்கூடியது, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து நீங்கள் ஓமம் பண்ணுற அந்த மணலை கூட எடுத்து நீங்கள் மூட்டையாக கட்டி உங்கள் வாசப்படியில் கட்டலாம், அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி. அடுத்ததான் நீங்கள் வந்து தர்பை புல் கூட கட்டலாம். தர்பை புல் வந்து நீங்கள் பொதுவாக தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அந்த தர்பை புல்லுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஈவன் இந்த மாதிரி எக்லிப்ஸ் டைமில் வந்து, சோலார் எக்லிப்ஸ் டைமில் வந்து நம்ம சமைச்ச பாத்திரத்துக்கு மேலெல்லாம் வைப்பாங்க, ஏன்னா அந்த ஒரு சமைச்ச பொருள் வந்து கெட்டு போகணக்கூடாதுன்னு. ஏன்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸு, எக்ஸ்ரேஸு, அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் ரேஸ் எல்லாம் இதை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடியது, வீட்டில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் அப்சர்வ் பண்ணிக்கக்கூடியது. அதனால் தர்பை புல்லும் வந்து நீங்கள் மாயுளையோடையோ இல்லை வேப்பிலையோடையோ தோரணமாக கூட நீங்கள் கட்டிக்கலாம். அடுத்ததான் மயிலிறகு வந்து வீட்டு வாசலில் கட்டி வைங்க. மயிலிறகு உங்களுக்கு கவசம் மாதிரி தான், அது வந்து ஒரு உயிரோட்டமான உள்ள ஒரு இறகு, அதையும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வாசலில் கட்டி வைங்க. அடுத்ததான் வந்து நீங்கள் குதிரை லாடம் கூட வந்து உங்களோட மெயின் டோர் மெயின் கேட்டில் வந்து கட்டலாம், மெயின் கேட்டில் கட்டலாம். அந்த குதிரை லாடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட க்ளோஸ்ட் எண்டு கீழே இருக்கணும், ஓப்பன் எண்டு மேலே இருக்கணும், ஸோ தட் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அது உள்ளுக்கு அடக்கிக்கும், உங்களுக்கு எப்போவுமே வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால் குதிரை லாடம், ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா குதிரை லாடம் வந்து குதிரையில் பயன்படுத்திய லாடமாக இருக்கணும், அப்போ தான் அது எனர்ஜைஸ்டாக இருக்கும், குதிரைக்குள்ள அந்த வேகம் எல்லாமே வந்து அந்த இதில் இருக்கும். அதனால் புதுசாக வாங்கினீங்கனாலும் அது எனர்ஜைஸ் பண்ணணும். அடுத்ததான் வந்து கந்திஷ்டி விநாயகர் ஃபோட்டோ. கந்திஷ்டி விநாயகர் ஃபோட்டோ வந்து நீங்கள் மாட்டுவீங்க, அதே போல் அதோடு சேர்த்து கற்பக விநாயகர் ஃபோட்டோ, பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஃபோட்டோவையும் சேர்ந்தாப்பில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து மாட்டி வைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உருளி. ஒரு உருளியில் வந்து தண்ணி எடுத்து பூ போட்டு அதுவும் உங்கள் வீட்டு வாசலில் வைங்க. அந்த உருளியில் என்ன கலக்கலாங்கிறத நம்ம சேனல்லே நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வழிமுறைகள்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்தால் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டு வாசலை ரொம்ப மங்களகரமாக அழகாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன், அதாவது நோய் கிருமிகள் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்றை வந்து நீங்கள் சுவாசித்து உங்கள் உடம்பும் மனசும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. இன்னும் நிறையா இதை பற்றி பேசலாம், டைம் இல்லாததுனால வந்து நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.